அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்னா என்ன? ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்னா என்ன? ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்க்கும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரு இன்ஸ்டன்ஸ் ஸ்கோப்ல இருந்து ஸ்டாட்டிக் வேரியபிளை கால் பண்ண முடியுமா? ஒரு ஸ்டாட்டிக் ஸ்கோப்ல இருந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை கால் பண்ண முடியுமா? எந்த மாதிரி சினாரியோவில் நம்ம வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸ்டாட்டிக் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள்னா நம்ம மைண்டுக்கு வர வேண்டியது இது வந்து ஒரு கிளாஸ் லெவல் ஸ்கோப்போட அசோசியேட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸையும் இன்ஸ்டன்ட் வேரியபிளையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா, ஜாவா வந்து இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை எப்படி வந்து மெமரியில் வந்து லோட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இதுதான் ஜாவாவோட மெமரி அப்படின்னு நம்ம அசியம் பண்ணோம். அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கார் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம். ஸோ வந்து இந்த கார் கிளாஸை வந்து ஜாவா லோட் பண்ணும்போது இந்த கார் கிளாஸ் வந்து ஜாவோட மெமரியில் வந்து லோட் ஆகும். இது வந்து ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் லோட் ஆகும். ஒரு இன்ஸ்டன்ஸ்னால் ஒரே ஒரு காப்பி ஆஃப் அந்த கிளாஸை மட்டும் லோட் பண்ணி வைக்கும். அப்போ வந்து ஸ்டாட்டிக் எல்லா ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸும் இனிஷியலைஸ் பண்ணும். எப்போலாம் நம்ம வந்து நியூ கீவேர்டை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமோ அப்போ வந்து அதோடய இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை லோட் பண்ணும். இது வந்து ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 2 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஆப்ஜெக்ட் 3. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எப்போ நம்ம எப்போல்லாம் வந்து நியூக்ளியர் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து ஒரு புது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸோடு வந்து அசோசியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் வந்து ஒரே ஒரு கிளாஸ் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஒரே ஒரு தடவை லோட் ஆகும். ஸோ எல்லா ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸும் அதோட அந்த கிளாஸ் ஸ்பெசிஃபிகேஷனோட அசோசியேட் ஆகிருக்கும். ஒவ்வொரு முறை நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து நியூவாக வந்து கிரியேட் ஆகி அதோட ஆப்ஜெக்ட்ஸில் வந்து அசோசியேட் ஆகும். இதான் வந்து ஜாவா வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை வந்து எப்படி வந்து அதோட மெமரியில் வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய கன்ஃபியூஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸ்டாட்டிக் ஸ்கோப்பில் வந்து இன்ஸ்டன்ட் ஸ்கோப்பை கால் பண்ண முடியுமா, இன்ஸ்டன்ட் ஸ்கோப்பில் வந்து ஸ்டாட்டிக் ஸ்கோப்பை கால் பண்ண முடியுமா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கும் நம்ம வந்து இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டை ஜாவா எப்படி வந்து இதை வந்து மெமரியில் லோட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். நம்ம பார்த்த மாதிரி இது வந்து ஒரு கிளாஸ் லெவல் ஸ்கோப். எப்போ வந்து ஜாவா வந்து அந்த கிளாஸை லோட் பண்ணும்போது இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா ஆப்ஜெக்ட் ஸ்கோப்போட அசோசியேட் ஆகிருக்கும். எப்போல்லாம் வந்து ஒரு நியூ கீவேர்டை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமோ அப்போ வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து நியூவாக கிரியேட் ஆகும். இப்போ நம்ம க்வெஸ்சனுக்கு வரலாம். ஸ்டாட்டிக் ஸ்கோப்பில் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெமரி மேனேஜ்மெண்ட்டில் ஜாவா மெமரி மேனேஜ்மெண்ட்டில் பார்த்த மாதிரி ஸ்டாட்டிக்ங்கிறது ஒரே ஒரு கிளாஸ் லெவல் ஸ்கோப்பு. இந்த கிளாஸ் லெவல் ஸ்கோப்புக்கு வந்து அது வந்து எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த கிளாஸ் லெவல் ஸ்கோப்புக்கு வந்து தெரியாது. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டாட்டிக் ஸ்கோப்பில் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. இதே மாதிரி வைஸ் வர்சா, இன்ஸ்டன்ட் ஸ்கோப்பில் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிளை அக்சஸ் பண்ணுமா? கண்டிப்பாக முடியும். ஸோ இந்த கிளாஸ் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்குமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்ஸ்டன்ட் ஸ்கோப்பில் வந்து நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிளை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ வந்து இந்த ஸ்டாட்டிக் வேரியபிளை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்கலி இந்த மல்டி த்ரெட்டட் நார்மல் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதோட வேல்யூஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அன்எக்ஸ்பெக்டடாக மீன்ஸ் வந்து எல்லா த்ரெட்டுமே வந்து அந்த வேரியபிளை சேம் டைம் ஆக்சஸ் பண்ணால் வேல்யூ மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் த்ரெட்டிங் கான்செப்ட் படிக்கும் போது இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி சினாரியோ வந்து அவாய்ட் பண்ணலாம். எந்த மாதிரி சினாரியோவில் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம்? ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து ஒரு மாடிஃபையபிள் குளோபல் வேரியபிள்ஸாக யூஸ் பண்ணலாம். இப்போ சி லாங்குவேஜ் அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்ம வந்து குளோபலாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம், அது எங்கேனாலும் நம்ம மாடிஃபை பண்ணலாம். ஆனால் ஜாவாவில் வந்து இப்போ நம்ம குளோபல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் பண்ணணும் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் லெவலில் டிஃபைன் பண்ணலாம். ஸோ இன்டர்ஃபேஸ் லெவலில் டிஃபைன் பண்ணுற எல்லா வேரியபிள்ஸுமே டிஃபால்ட்டாக ஃபைனல் கீயோட அசோசியேட் ஆயிரும். ஸோ அதை வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ எப்போ எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷன் லெவலில் நம்ம வந்து ஒரு குளோபல் வேரியபிள் டிஃபைன் பண்ணிவிட்டு அதை வந்து மாடிஃபையும் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி சினாரியோஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம்.
ஸ்டாட்டிக்ஸ் மெத்தட்ஸ் வந்து எந்த மாதிரி சினாரியோவில் யூஸ் பண்ணலான்னா, ஒரு யூட்டிலிட்டி மெத்தட்ஸ். இப்போ வந்து ஒரு ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து கரெக்ட் இமெயில் அட்ரஸாக கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கா, ஃபோன் நம்பர்ஸ் வந்து கரெக்டான ஃபார்மேட்ஸ் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 10 digits தான் இருக்குதா. ஸோ இந்த மாதிரி யூட்டிலிட்டி மெத்தட்ஸ் இந்த அப்ளிகேஷன் லெவலில் வந்து நம்ம எங்கே இருந்தாலும் வந்து இந்த மெத்தட்ஸ் வந்து நம்ம நிறைய டைம் கால் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸை வந்து நம்ம ஸ்டாட்டிக்ஸ் மெத்தடாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் ஸ்டாட்டிக்ஸ் மெத்தட் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுது, ரெண்டு வகையாக ஆக்சஸ் பண்ணலாம். ஒன்று கிளாஸ் நேம் டாட் ஸ்டாட்டிக் வேரியபிள், கிளாஸ் நேம் டாட் ஸ்டாட்டிக் மெத்தட். இன்னொன்று பார்த்தீங்க இன்னொரு வகை அப்படின்னா ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஸ்டாட்டிக் வேரியபிள், ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஸ்டாட்டிக் மெத்தடை ஆக்சஸ் பண்ணலாம். இந்த செகண்ட் வகையாக ஆக்சஸ் பண்ணுறது வந்து நாட் ரெக்கமெண்டட். ஏன் நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னா, நம்ம எப்போவுமே கிளாஸ் நேம் டாட் ஸ்டாட்டிக் வேரியபிள் தான் ஆக்சஸ் பண்ணணும். இப்போ நம்ம சப்போஸ் ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஸ்டாட்டிக் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம கொஞ்ச நாள் கழித்து நாமளே அந்த கோடை பார்க்கும்போது நாமளே வந்து அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக நம்ம அசியூம் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மற்ற ப்ரோக்ராமர்ஸ்க்கும் வந்து, இப்போ மற்ற ப்ரோக்ராமர்ஸ் நீங்கள் கோட் எழுதுறீங்க, மற்ற ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து அவங்க மிஸ் இன்டர்பிரட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இது அன்னெசரி எரர் சினாரியோஸ் வந்து மேனுவல் எரர் சினாரியோஸ் வந்து கிரியேட் பண்ணும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கார் கிரியேட் பண்ணுறோம். இப்போ காரில் வந்து ஒரு செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, கலர், டிரான்ஸ்மிஷன், மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு. இப்போ கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காருமே வந்து ஒவ்வொரு கலரில் இருக்கும். ஸோ இந்த கலர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டோட அசோசியேட்டாக இருக்கும். எப்போல்லாம் இந்த புது கார் கிரியேட் பண்ணுறோமோ அப்போ அது வந்து புது கலர் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் கலர் இருக்கலாம். டிரான்ஸ்மிஷனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரான்ஸ்மிஷன், மேனுவல் டிரான்ஸ்மிஷன், இது பேஸ்ட் ஆன் கார் தான் அகேன். ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் சோப்போட அசோசியேட்டாக இருக்கும். மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம முதல்ல டிஃபைன் பண்ணிடுவோம். அந்த காரை நம்ம வந்து டிசைன் பண்ணும் போதே அதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நம்ம டிடர்மைன் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு நான் மாடிஃபையபிள் குளோபல் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம வந்து ஃபைனல் ஸ்டாட்டிக் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணலாம். சேல் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு சேல் ப்ரைஸ் இருக்கும். நம்ம அந்த காரை விற்கும் போது என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் சேல் ப்ரைஸு. ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் ஸ்கோப்போட அசோசியேட்டாக இருக்குது. ட்ரங்க் கெப்பாசிட்டி, காரோட ட்ரங்க் கெப்பாசிட்டி வந்து எவ்வளவு. ஸோ இது வந்து அந்த கார் ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணும் போதே நம்ம வந்து டிஃபைன் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஃபைனல் ஸ்டாட்டிக்காக டிஃபைன் பண்ணலாம். நம்பர் ஆஃப் கார் சோல்ட், எவ்வளோ கார் வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக்காக தான் வைக்கணும். ஏன்னா வந்து இதை நம்ம ஒவ்வொரு இதை வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸாக வச்சு நம்ம வச்சோம் அப்படின்னா நம்மளால் வந்து இதை ட்ராக் பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து கிளாஸ் லெவலில் தான் வைக்கணும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதோட கன்ஸ்ட்ரக்டரில் வந்து இந்த நம்பர் ஆஃப் கார்ஸ் சோல்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் கார்ஸ் சோல்டு வந்து கிடைக்கும். எவ்வளோ எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ அத்தனை கார் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆவரேஜ் சேல் ப்ரைஸ், இதுவும் அகெயின் ஒரு குளோபல் ஸ்கோப்பில் தான் இருக்க முடியும். நன்றி.